గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி బగుజనాగి తథాపి జాతాః ఏవం తు భక్తి తరలాః విరల పరాత్మన్నే. అక్రూరుడి భక్తియ వివరికకూడియ ఉయర్ంద శ్లోకం నారాయణీయత్ల. అక్రూరుల ఆగమనమే ஒரு பக்தி பூர்வமான சரித்திரம் தான். பாகவதத்துல பல ஸ்லோகங்கள் நாராயணியத்துல அந்த ஸ்லோகத்தை சுருக்கி பட்டத்திரி சொல்றது. யாதவாபதயத்துல சுவாமி தேசிகனும் கோலாகலமாக வர்ணிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் எதனால ஒரு ஆனந்தம்னா பக்தனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கிறத விட ஒரு பாகவதோத்தமனுடைய பக்தியை வர்ணிக்கிறதுன்னா அதுல ஒரு தனி அலாதி பிரியம் தானே அதை வர்ணிக்கக்கூடிய பாகவதோத்தமாளுக்கு. ஏவம் து பக்தி தரலா விரலா பராத்மன்னு பட்டத்திரி கேட்டார். குருவாயிரப்பா, உன்னுடைய பாத துகள்கள் லாஞ்சிதங்கள் சங்கரேக சக்கரரேக பட்ட இடத்துல நாம நடக்கிறதா அப்படின்னு அவர் படுத்துண்டு புரண்டாரே. அப்படி புரண்டு புரண்டு பசியல்லாவும் தங்களுடைய திருவடி துகள்கள் பட்ட அந்த புழுது இருக்க, ஏற்கனவே நீ கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷனாக போற ஒவ்வொரு நாளும் புழுதி அலைந்த ஒரு பொன்மேனியாகத்தான் நீ வர. அதனால உனக்கு நீராட்டம் கண்டருள்றா உங்க அம்மாவான யசோத. உன் திருவடிப்பட்ட அந்த துகளுக்கு இன்னும் ஒரு பெருமை இல்லையா? சாதாரணமா உன்னுடைய திருவடி தூசுபட்டு ராமாயணத்துல அந்த ஒரு தூசே கல்லா இருந்தவள சாப விமோசனம் கொடுத்து ஒரு பொண்ணா எழுப்பி அகலிகைன்ற பேர் அவளுக்கு வந்து கௌதமரோட நேர சேர்ந்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் பண்ணலையா? அதனால குருவாயிரப்பா உன் தூசு பட்டா எத்தனை பெருமடா. நானும் அதனாலதான் நாராயணியம்னு எழுத உட்காண்டு உன்னுடைய பாத தூளி பட்டு வாயுவாகிய இந்த காத்து ஓடணும்னு நான் காத்துன்னு இருக்கேன். அதனால அந்த துகள்கள்ல இவர் புரண்டு புரண்டு கிம்ப்ரூமகேன்னா என்ன அர்த்தம் என்ன சொல்லுவேன் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கத்துறது இருக்க. இதுக்கு கிம்ப்ரூமகேன்னு பேர். கத்திருப்பாரு தோன்றது பட்டத்திரி. குருவாயூர்ல கண்ணனுடைய காதுக்கு வேணும்னு கிம்ப்ரூமகே கிருஷ்ணா நான் என்ன சொல்லுவேன் அப்படி புரண்டு புரண்டு அங்கப்பதிஷ்டம் பண்ணாரு. அதனாலத்தான் மகான்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்றது உண்டு. அங்கப்பதிஷ்ட வழக்கத்தையே முதல்ல ஆரம்பிச்சு வச்சவர் ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதனா. எந்த இடத்துல என்ன அயோத்தியா காண்டத்துல ராமனை எப்படியாவது வனவாசத்திலேருந்து திருப்பி அழிச்சுண்டு வரணும்னு ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டுண்டு அதே ஜடாமுடி மரபுரியோட பரதன் ராமனை தேடிண்டு போற சமயத்துல சிங்கிபேரபுரத்தை அடையறான். அங்க குகனை சந்திக்கிறான். குகனோட ஏற்கனவே ராமன் சக்கியத்தை பண்ணிட்டு இருக்கார். நின்னுடன் ஐவரானோம்னு சொல்லியிருக்கார். அப்ப குகன் பரதனுக்கு ராமன் வந்த இடம் தன்னோட நட்பை உண்டாக்கின்ற இடம் ராமன் ராத்திரி முழுக்க தன்னுடைய சிங்கிபேர புறத்துல புல் தரையில தான் படுத்துண்ட இடம் அவனுடைய சயனம் எல்லாத்தையும் காமிச்ச உடனே பரதன் என்ன பண்ணானா ஆகா எங்க அண்ணாவுக்கு என்னாலத்தானே இப்படி கஷ்டம்னு சிங்கிபேர புறத்துல ராமன் பாதம் பட்ட இடத்திலேருந்து அவன் சயனித்து கொண்டிருந்த இடம் வரைக்கும் பரதன் புரண்டு புரண்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணானா.
அப்படி அந்த அங்கப்பதிஷ்டத்தை ஆரம்பிச்சு வச்சவன் ராமாயணத்துல பரதன். அடுத்ததா பாகவதத்துல யார் பண்ணான், பாம்சுஸ்வ வேஷ்டதமவ சரணாங்கிதேஷு அக்ரூரன் இங்க பண்ணானாம். அந்த ஒரு வழக்கத்தை வச்சுட்டு தான் இன்னைக்கும் திருமலை குருவாயூர் முதலிய பல ஆலயங்கள்ல அங்கப்பதிஷ்டம் பண்றதுன்னு வச்சுருக்கமே, அந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவா இந்த மகானுபாவர்கள் தான். ஆனா திருமலையிலேயாவது ஆண்கள் பெண்கள் புருஷார் ஸ்திரீகள் ரெண்டு பேரும் அங்கப்பதிஷ்டம் பண்ணலாம் கார்த்தால 3 மணிக்கு. ஆனா குருவாயூரை பொறுத்த வரைக்கும் பல பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அங்கப்பிரதர்ஷனம்னு இங்க பட்டத்ரி தான் விவரிச்சதுனால இதை சொல்ல வேண்டியிருக்கு. குருவாயூரை பொறுத்த வரைக்கும் புருஷால் ஆண்கள் பத்தரம்தான் அங்கப்பதிஷ்டம் பண்ணலாம், ஸ்திரீகள் பெண்களுக்கு அங்க வேண்டிக்கவே கூடாது. அங்கப்பதிஷ்டத்துக்கு குருவாயூரப்பன் அங்க அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன் அனுமதிக்கிறது கிடையாதுன்னா, தன்னை தரிசிக்க வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் குருவாயூரப்பனான கண்ணன் உன்னிகிருஷ்ணனா இருக்கிறதுனால தன்னுடைய தாயாரா பார்க்கிறானா, தங்க அம்மா தனக்கு முன்னாடி தன்னுடைய சரீரத்தை போட்டுண்டு அங்கங்கள் நோக புரண்டு புரண்டு யானை பாதையில அங்கப்பதிஷ்டம் பண்றதை அவன் விரும்புறது இல்லை. அதனாலதான் பெண்கள் யாராவது அங்கப்பதிஷ்டம் பண்றேன்னு வேணுண்டா பண்ண முடியாது. அதுக்கு பரிகாரமா ஏதாவது குருவாயூரப்பனுடைய உண்டியிலே காணிக்கையை செலுத்துறது வழக்கமா. அப்ப இந்த அங்கப்பதிஷ்டத்தை குருவாயூரப்பா அங்கப்பதிஷ்டத்தாலேயே நேர உன்னுடைய இடமான நந்தபவனம் நந்தகோபருடைய ஒரு திருமாளிகையை அடைஞ்சாரே. பக்தி பக்தினா இதான பக்தி. முன்னாடி ஸ்லோகத்தை முடிக்கச்சே சொன்னார் அக்ரூரன் மாதிரி ஒரு பாகவதோத்தவனை பார்த்தது இல்லேன்னு. இந்த 6வது ஸ்லோகத்தை முடிக்கச்சேயும் சொல்றார் ஏவம் து பக்தி தரலா விரலா பரத்மன்னே. ஏ பரமாத்மா ரூபியே பக்தினா இப்படித்தான்ப்பா இருக்கணும்னு சொல்லி ஆனந்த பரிபாஷ்பத்தோட இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். 6வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா குருவாயூரப்பா நீ சென்ற இடங்கள் கண்டே வணங்கினருள் தன் பாதம் மாசரப்பட்டிருந்த இடமெல்லாம் கண்டு வந்தார் பாசத்தால் நன்னார் செய்த செயல்களை கூறையில் நேசமார் உனது தொண்டர் யாருமே நிகரிலை கால் அப்படின்னு முடிச்சவர் 7வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார். துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய உயர்ந்த ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய சுகர்நாராயண பெருமாள் கோயிலை நாம் மலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலிலே அழகாக அமைய பெற்றிருக்கக்கூடியது அஷ்டாங்க விமானம். இந்த அஷ்டாங்க விமானத்திலே பலவிதமான சுதை சிற்பங்கள், அதிலே முக்கியமாக அபய வரத ஹஸ்தத்துடன் அமர்ந்த திருக்கோலத்திலே நரசிம்மமூர்த்தி நமக்கு காட்சியை அளிக்க, இதே திருக்கோயிலே விகனச முனிவர் வைகானச சம்பிரதாயத்தை தான் தொடங்கி வைத்தவர் அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே பளபளப்பான திருமேனியோடு சதுர்புஜங்கள் பரிமளிக்க, சங்கு சக்கரம் அபய வரத ஹஸ்தத்தோடு கையிலே கொடி தண்டத்தை தான் ஏந்தி கொண்டு தன்னுடைய வாகனமாகவும் ஆசனமாகவும் இருக்கக்கூடிய மான் ஆசனத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய விகனச முனியையும் அந்த சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவராக நாம் தரிசித்து, இதோ இந்த திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். சுகர்நாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே புலிவான சுந்தரமுகம், பாண்டியன் கொண்டை போன்ற உயர்ந்த கிரீடம், அழகான திருமன் காப்பு, நீண்ட கர்ணபத்திரம், சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம், திருமார்பிலே ஆபரணங்கள் பல பலவே என பல கல்பதித்த ஆபரணங்களை சார்த்தி கொண்டு ஆபரமானது திருவடி வரை நீண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான திருவடி சேவை, 3வது திருக்கரம் அபயகஸ்தமாக நம்மை ரட்சிக்க, 4வது திருக்கை என்னை சரணமடையுங்கள் என முழங்காலுக்காக வளைந்து திருவடியை காட்டக்கூடிய கடிகஸ்தம், தாமரை பீடம், அதிலே செல்வனைப் போல திருமாலே யானும் உனக்கு பழ அடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என பல்லாண்டு பாடி சுகர்நாராயண பெருமாளின் அருளை பெறுகின்றோம். ஒரு புறத்திலே அவருக்கு ஸ்ரீதேவியானவள்,
பெரிய கிரீடம் தரித்து சிறிய மூர்த்தியாக பட்டுடுத்தி திருமாங்கல்யத்துடன் காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவியும் கிரீடம் சாந்தமான திருமுகத்துடன் நமக்கு காட்சியை அளிக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுகர்நாராயண பெருமாளின் திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய அருளை பெற்ற நாம் 72வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். சாயம் சகோபவனானி பவச்சரித்ர கீதாமிருத பிரசுத கர்ணரசாயனானி பஸ்யல் பிரமோத சரிதேவ கிலோக்கியமானோ கச்சல் பவத் பவன சந்நிதி மன்வயாசேத்து. பிருந்தாவனத்துக்குள்ள நந்தபவனத்தை நோக்கி நெருங்கின்றிருக்கார் அக்ரூரர். அப்ப அந்த அக்ரூரருக்கு எங்க பார்த்தாலும் கண்ணனுடைய பாட்டு தான் கேட்கறதா. அவ கோவிந்த தாமோதர மாதவேதி தயிர கடையச்சேயும் சரி, பால காய்ச்சச்சேயும் சரி, வியாபாரத்துக்காக தயிர்பானையும் வெண்ணப்பானையும் தலையில வச்சிருக்கக்கூடிய கோபிகை பெண்களோ கோபிகைகளோ யாரா இருந்தாலுமே கீதாமிருத பிரசுத்த கர்ணரசாயனானி, எங்க பார்த்தாலும் கண்ணனுடைய பாட்டுக்கள் அவனுடைய லீலைகள். குருவாயூரப்பா, நாங்க உன்னுடைய க்ஷேத்திரமான குருவாயூருக்கு நுழைஞ்சா அனாவசியமான பேச்சு ஏதாவது கோயில்ல கேட்கறதா? ஒரு பக்கம் பாகவத பாராயணம், இன்னொரு பக்கம் நாராயணியம், நாராயண 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 ஸ்மரணம், உனக்கு ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய ஸ்ரீவேலி பிரதட்சிணங்கள்ல ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு நாம சங்கீர்த்தனம். யார் எதை பேசினாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா ஹரே நாராயணா என்ன ரட்சிக்கணே அப்படின்ற ஒரு திருநாமம். இப்ப எப்படி நான் நாராயணியத்தை எழுதச்சே குருவாயூர்ல கேட்டுருக்கோம், அதே பாவம் அப்ப குரூரரால கேட்டிருக்க முடியும் அப்படின்றத என்னால உணர முடியறதுன்னு பசியல் பிரமோத சரி தேவ கிலோக்கியமானோ கச்சல் பவத் பவன சன்னதி மன்வயா சேத்து. அப்படி புறநுண்டே வந்தவர் கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானேன்னு நந்தகோபருடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய அப்படி கொடி தெரியறது, இதுதான் கண்ணனுடைய வீடுன்னு அந்த புழுதி அலைந்த அந்த வஸ்திரத்தோட கிருஷ்ணானு கூட்டுண்டே அக்ரூரர் கையை கூப்பிண்டு நின்றார், அவனுடைய வீட்டை சுகமாக அடைந்தார் என்ற ஒரு பரிணாமத்துல இந்த 7வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், அன்னவர் உன்னைக்கான மழையினால் அழகு பெற்ற பொன்னன துலங்கும் ஆயர் பாடியை கண்டு கொள்டே என்னென புகழலாக உன்னுடைய மாளிகைகள் தன்னையே மறந்தாராகி தாம் வந்து சேர்ந்தாரன்றோ அப்படின்னு முடிச்சவர் எவ்வாறு இந்த தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை துவங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது சருக்கையிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர்நாராயண பெருமாளை மூலமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன்